இந்த உலகில் மனிதன் எல்லோரும் இது போன்ற ஒரு சோதனையில் சோதிக்கப்படலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பெண் அழைத்தார்கள். அவர்கள் இந்த வார்த்தையை கூறி தப்பித்து ஓட முயற்சித்தார்கள். அந்த பெண் சட்டையை பிடித்து இழுத்தால் கதவை திறந்து பார்த்தால் யார்? அந்த கணவன். மனைவி சொன்னார்கள், இவர் என்னிடத்திலே தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்கிறார் என்று. அருகிலிருந்து ஒருவர் ஓடி வந்து சொன்னார், யூசுப் அப்படிப்பட்டவர் அல்ல, உங்கள் மனைவியை பாருங்கள், முன் சட்டை கிழிந்திருந்தால் நபி யூசுஃபின் மீது தவறு, பின் சட்டை கிழிந்திருந்தால் உங்கள் மனைவியின் மீது தவறு. கிழிந்திருந்தது பின் சட்டை. நபி யூசுப் அவர்களுடைய நியாயத்தை ஒப்புக்கொண்டு மனைவிக்கு அறிவுரை செய்தார்கள். மனைவி அப்போதும் திருந்துவதாக இல்லை. ஊரெல்லாம் பேச்சு வளர்கிறது, பெண்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு இழுக்கு ஏற்படுகிறது. அதை நிரூபிப்பதற்காக, தான் செய்தது குற்றமில்லை என்பதை நிரூபிப்பதற்காக எல்லா பெண்களையும் விருந்துக்கு அழைக்கிறார்கள். அழைத்து கையில் ஒரு பலம், ஒரு கத்தி கொடுக்கப்படுகிறது. நபி யூசுப் வெளியேறுமாறு அழைப்பு விடுக்கப்படுகிறது. வெளியே வருகிறார். அந்த அழகை பார்த்த அந்த பெண்கள் பழத்தை அறுப்பதற்கு பதிலாக கையை அறுத்துக் கொள்கிறார்கள். சொன்னார்கள், இவர் மனிதரே இல்லை, இவர் மலக். புரிந்ததா உங்களுக்கு இவரின் மீது எனக்கு ஏன் ஈர்ப்பு ஏற்பட்டதென்று? நபி யூசுஃபே, இப்போதும் உன்னை அழைக்கிறேன். அந்த பெண்களும் சொன்னார்கள், நபி யூசுஃபே, இந்த பெண்ணோடு நீ சேர்ந்து விடு என்று. எல்லோருடைய அழைப்பும் ஒன்றுதான், அந்த பெண்ணோடு நபி யூசுப் சேர்வது. அந்த பெண் சொன்னார்கள், நபி யூசுஃபே, இதற்கு நீ கட்டுப்படவில்லை என்றால் வஇல்லம் யஃபல் மா அம்ருஹு உன்னை சிறைச்சாலையில் அடைத்து சிறுமைப்படுத்தி விடுவேன். எச்சரிக்கை ஒருபுறம், ஹராமிற்கான அழைப்பு ஒருபுறம். இப்படி ஒரு சோதனை வரும் வாழ்க்கையில் அல்லாஹ் அனுமதித்தது ஒருபுறம் இருக்கும், அல்லாஹ் தடுத்தது இன்னொரு புறம் இருக்கும். அல்லாஹ் தடுத்ததை ஏற்றுக்கொள்வது எளிதாக நேரும், அல்லாஹ் அனுமதித்ததை ஏற்றுக்கொள்வது சிரமமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். உதாரணமாக ஒரு கல்லூரியில் சேருவீர்கள். அங்கே சொல்லப்படும், இந்த கல்லூரியில் படித்தால் ஜும்ஆ தொழுக வாய்ப்பு கிடையாது என்று. ஜும்ஆ ஒரு புறம் இருக்கும், கல்லூரியில் சேர்ந்து படிப்பது இன்னொரு புறம் நிற்கும். ஒரு கல்லூரியில் சேர்ந்து படித்தால் ஹிஜாப் அணிய அனுமதி இல்லை என்று சொல்லப்படும், ஹிஜாப் அணியாமல் இருப்பது ஒரு புறம் நிற்கும், கல்லூரியில் சேர்ந்து படிப்பது இன்னொரு புறம் நிற்கும். இவரை திருமணம் செய்தால் வரதட்சணை கொடுத்தால் தான் திருமணம் செய்து கொடுக்க முடியும் என்ற நிலைமை வரும். வரதட்சணை கொடுப்பது ஒரு புறம் நிற்கும், என் பெண்ணுக்கு திருமணம் செய்வது இன்னொரு புறம் நிற்கும். இப்படி வாழ்வில் அல்லாஹ்வுடைய சட்டமும் அல்லாஹ் தடுத்ததும் எதிர்துறவங்களில் எல்லா நிலையிலும் மாறும். இதை செய்தால் லாபம், ஆனால் வட்டி உண்டு. இதை செய்தால் வட்டி இல்லை, ஆனால் லாபம் இல்லை என்ற நிலை வரும். இங்கே வியாபாரம் செய்தால், தொழில் செய்தால் வட்டி இணைக்கப்படும், ஆனால் பெரிய நிறுவனம். இங்கே வேலை செய்தால் சாதாரண தொழில்தான், குறைவான சம்பளம், நிறுவனமும் சரியில்லாத நிறுவனம். எதை தேர்ந்தெடுப்பது வாழ்க்கையில்? அதே சோதனை நபி யூசுஃபுக்கும். ஹராமை தேர்ந்தெடுப்பதா, ஹலாலில் இன்பம் காண்பதா? அல்லாஹ்வை அழைக்கிறார் நபி யூசுப், ரப்பி, என் இறைவா, அஸ்ஸிஜ்னு ஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி, மிம்மா யதுஊனனி இலை, யா அல்லாஹ், சிறைச்சாலை மேலானது இவர்கள் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பை விடவெல்லாம். எதை தேர்ந்தெடுத்தால் நபி யூசுப்? ஒரு பெண்ணோடு இணைவதை விட எனக்கு மேலானது ஹலாலான வாழ்க்கை, ஒரு பெண்ணோடு பேசி பழகுவதை விட எனக்கு தேவை ஹலாலான வாழ்க்கை. ஏன்? அதைத்தான் என்னை படைத்தவன் விரும்புவான். அஸ்ஸிஜ் அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, யா அல்லாஹ், நீ என்னை பாதுகாக்கவில்லை என்றால், நீ என்னை இந்த சூழ்ச்சியிலிருந்து தப்பிக்க விடவில்லை என்றால், நான் அறிவீனர்களில் ஒருவனாக மாறியிருப்பேன்.
அல்லாஹ் பதிலளித்தான், அவருடைய இறைவன் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டான். எதை ஏற்றுக்கொண்டான்? எதை ஏற்றுக்கொண்டான்? நபியே, சிறைச்சாலை வேண்டும் என்று கேட்கிறீரே, இது உண்மையா பொய்யா? அல்லாஹ் பார்க்கணும், சோதிக்கணும். நபியே ஏற்றுக்கொண்டான், அந்த பெண் உன்னை சிறைச்சாலையில் தள்ளுவாள். நபி யூசுப் ஏற்றுக்கொள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களை, நபி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். பல ஆண்டுகள் அந்த பெண்ணின் மூலமாக சிறைச்சாலையில் சிறுமைப்பட்டு நபி யூசுப் வாழ்ந்தார். இதே தேர்ந்தெடுப்பை நான் என் வாழ்க்கையில் தேர்ந்தெடுப்பேனா? ஜும்மா தொழுகையா கல்லூரியா? தொழுகையுடைய நிறுவனமா கல்லூரியா? தொழுகையும் கல்லூரியும் எதில் இருக்கிறதோ அது போதும். ஹிஜாபும் கல்வியும் எதில் இருக்கிறதோ அது போதும். மஹரும் பெற்றோரின் அனுமதியும் எதில் இருக்கிறதோ அது போதும். ஹராமான தொடர்பு எதில் இல்லையோ அது போதும் என்று தேர்ந்தெடுப்பை உலகத்திலே நீங்கள் தேர்ந்தெடுத்தால் உங்களுடைய முடிவு நபி யூசுஃபின் முடிவை போன்று அமையும்.